அபயம் குருவே சரணம் குருவே அபயம் குருவே த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீய மாம்ருதா. லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். இது ராஜாய வித்மகே ஸ்ரீபாஷிகாராய தீமகே தன்னோ ராமானுஜாரிய பிரச்சோதயாது ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோநித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம யாமோகதஸ்ததிதரான திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதேடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கொருமையால் ஞான பூமி வலை தொலைக்காட்சியை அன்பர்களுக்கும் அடியவர்களுக்கும் சாதுக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, பாரத தேசத்துடைய தொன்மையான மொழிகள், உலகத்தினுடைய தொன்மையான மொழிகள் என்றும் சொல்லலாம். அது வடமொழியான சமஸ்கிருதமும் நம்முடைய தமிழ்மொழியும். வடமொழியில் இருப்பது போலவே தமிழ்மொழியில் எண்ணற்ற நூல்கள், நம்முடைய வாழ்க்கை முறைகளை தொகுத்து சொன்ன நூல்கள் இருக்கிறது. சங்ககாலம் என்று சொல்லக்கூடிய சங்ககாலத்து நூல்களை 18 மேல் கணக்கு நூல்கள் என்று சொல்லுவார்கள். சங்ககால நூல்கள் 18 மேல் கணக்கு நூல்கள் என்று சொல்லுகிற போது அவற்றை இரண்டாக பிரிப்பார்கள். 8 தொகை நூல்கள் என்று சொல்லி 8 நூல்களையும், 10 பாட்டு நூல்கள் என்று 10 பிரிப்பார்கள். ஆக மொத்தம் 18 நூல்கள். 8 தொகையிலே வரக்கூடிய நூல்கள் புறநானூறு 400 பாடல்கள், அகநானூறு 400 பாடல்கள், நற்றிணை 400 பாடல்கள், குறுந்தொகை 400 பாடல்கள், ஐங்குறு 100 500 பாடல்கள், பதிற்று 10 × 10 100 பாடல்கள், கலித்தொகை பரிபாடல், இவையெல்லாம் 8 தொகை நூல்கள். 10 பாட்டு என்று சொல்லக்கூடியது திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு, நெடுநிலைவாடு, நெடுநெல்வாடை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, மலைப்படு, கடாம் என்று இந்த 10 நூல்களை 10 பாட்டு என்று சொல்வார்கள். சங்ககாலத்துக்கு பின்னால் வந்த நூல்களை 10 கீழ்கணக்கு நூல்கள் என்று சொல்வார்கள். முதலிலே சொன்னது 18 மேல் கணக்கு நூல்கள், பின்னால் வந்தது 18 கீழ்கணக்கு நூல்கள். இந்த 18 கீழ்கணக்கு நூல்களிலே திருக்குறள் 1330 குறள், நாலடியார் 400, பழமொழி 400, நான்மணிக்கடிகை என்பது 4 விதமாக இருக்கும், திருக்கடிகம் திரிகடுகம், திரி என்றால் 3, திரிகடுகம், ஏலாதி, கார் 40, கலவழி 40, இன்னா 40, இனியவை 40, தினை மாலை 150, ஐந்தினை 50, ஐந்தினை 70, தினைமொழி 50, இந்நிலை, சிறு பஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஆச்சாரக்கோவை. இந்த புத்தகங்களையெல்லாம் இந்த சந்ததியிலே திருக்குறள் மட்டுமாவது ஓரளவுக்கு எல்லோருக்கும் தெரியும். மற்றவற்றையெல்லாம் தமிழிலே லிட்ரேச்சர் படிப்பவர்களுக்கான நூலாக இருக்கும் வழியே பொதுவாக இந்த நூல்களை யாருமே தொட்டுக்கூட பார்த்திருக்க முடியாது. அதனால்தான் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தினாலே அன்பர்களுக்காக இதை தேடி கண்டுபிடித்து சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன். காரணம், இது அறிஞர்களுக்கான நூல்களாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறையிலே சாதாரண ஜனங்களுக்கு பயன்படக்கூடிய நூலாகவே இந்த நூலடிகள். நாலடியார் என்பது 4 அடியிலே நல்ல கருத்துக்களை சொன்னது. அதே போலதான் கலவழி என்பது காதலை பற்றி சொன்னது. திணைமொழி என்பது அன்றைக்கு இருந்த நம்முடைய நிலப்பரப்பினை ஒட்டி அதன் வாழ்ந்த மக்களை பற்றியெல்லாம் நமக்கு அறியக்கூடிய ஒரு வாய்ப்பினை கொடுத்தது. இது தவிர சேக்கிழார் பிரான் எழுதிய பெரிய புராணம், தொண்டர்தம் பெருமையை விளக்கக்கூடிய, சிவதொண்டர்களுடைய பெருமையை இருக்கக்கூடிய பெரிய புராணம், கம்பர் எழுதிய கம்பராமாயணம், மகாபாரதம் எழுதிய வில்லிபுத்தூரார் எழுதிய மகாபாரதம்,
என்று எண்ணற்ற கலை கலஞ்சியங்களுடைய தொகுப்பாக நம்முடைய பாரத தேசம் இருக்கிறது. அடிக்கடி சொல்வது போல இதையெல்லாம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு ஆயுசு ஒரு மனிதனுக்கு பட்டாது. முழுவதுமாக படித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் படிக்கிறதுன்றது சாதாரண மேலோட்டமாக படிக்கிறதுக்கே அவ்வளோ வேணும். அதுக்குள்ளே இருக்கிற பொருளை அறிந்து அதனுடைய இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும்னு சொன்னால் மிகவும் கஷ்டம். திருக்குறள் ஒன்று போதும் நம்முடைய புகழை பறைசாற்ற 1330 குறள்கள் 7 வார்த்தைகளிலே அவர் அடக்கி நம்முடைய உலகத்து நிகழ்ச்சிகளையெல்லாம் உலகத்தினுடைய உலகத்தில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை 1330 குறளிலே சொல்லி அந்த குறள் உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய நெறிநூலாக நன்னெறி நூலாக விளங்கி கொண்டிருக்கிறது. இப்படி நம்முடைய பாரதத்தினுடைய முன்னோர்கள் வாழ்ந்த விதத்தையெல்லாம் அறிந்து கொண்டோம். நாளை இதிகாசங்களை பார்ப்போம். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரதேசுவாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாய சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடன் இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினியோ தீவினியோ அத்தனையுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். கண்ணா காத்துருவாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாளொருவது கருபுரிவாய் கண்ணா சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.